Hi everyone, welcome to my channel Mom of Ryan. In the channel, inspirational stories, motivational videos, travel vlogs and cooking videos. In the channel, if you are watching this channel, please subscribe and the bell icon. Click on the videos and get notifications. Today is a special day. What day are you using? Today is Youth Day. Everyone is Youth Day wishes. This day is celebrate. Why Youth is so important? And a superana or motivation story. Yellami the video la paka poringa. So video was skipanama fulla paranga. Vanga video kulapolam. Atitolati empathy nala the Varshatilarande. In the Nalada, Youth Deva Kondada Padnum Apadina, Indian government la Arvichanga. Adakana Mukya mana karanam, Indikida, Swami Vivekanadhar Avrode Pirandanal. விவேகானந்தர் அவர்கள் இப்ப நம்ம கூட இல்லனாலும் அவருடைய பேச்சும் வாசகங்களும் இளைஞர்களோட மத்தியில இன்னும் துணிச்சலையும் தைரியத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இன்னமும் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் தன்னம்பிக்கை, தைரியம், படிப்பு, பக்தி இதில எல்லாத்திலயுமே சிறந்தவரா இருந்தாரு. இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்பவே உயர்வா இருந்துச்சு. அதே மாதிரி இளைய சமுதாயமும் இவருடைய நல்ல பழக்கங்களையும் சிந்தனைகளையும் எடுத்துக்கணும், அதை வாழ்க்கையில உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுக்கு வேண்டிதான் இந்த நாளை நேஷனல் யூத் டேவா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க. உன்மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தும் பயனில்லை அப்படின்னு விவேகானந்தர் சொன்ன இந்த லைன்ஸ் எல்லார் லைஃப்லையுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல நம்பிக்கை, தைரியம் தூண்டக்கூடிய பல விஷயங்களை அவர் நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு இன்னொருத்தர் நம்ம ஞாபகத்துக்கு வருவார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவர் இளைய சமுதாயத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வச்ச ஒருத்தர். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இளைஞர்கள் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கணும், அதாவது யூனிக்காக இருக்கணும். அப்படி யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா நாலு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட இலக்கை தீர்மானிங்க, அதுக்கான அறிவை பெறுங்க, அதுக்கு வேண்டி கடின உழைப்பு கொடுங்க, அதில் விடாமுயற்சியோடு இருங்க. இப்படி எப்பவுமே என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு, எப்பவுமே சக்சஸ் ஸ்டோரிஸை மட்டும் படிக்காதீங்க, அப்படி படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் கிடைக்கும். ஃபெயிலியர் ஸ்டோரிஸையும் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் கம் சக்சஸ் ஸ்டோரியை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையோட ஹீரோ ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் தான் ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர். இவர் பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வேற ஒரு கப்பலால் இவர் தத்தெடுக்கப்படுறாரு. அந்த குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பமாக இருந்தாலும் இவரை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இவர் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பையன் படிப்பில் தேரமாட்டான் அப்படின்ற பேரை தான் இவர் வாங்கினாரு. காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் 6 மாதத்துலேயே காலேஜ் படிப்பையும் நிறுத்திட்டு வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனி வீடியோ கேம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறமா அந்த வேலையும் விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றுறாரு. கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் அவங்களோட ஹெல்ப்போடு தங்குறாரு. அவர்கிட்ட கையில் காசும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் தான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கப்புறமா அவருக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கிது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிற கார் ஷெட்டில் சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஆப்பிள் கம்பெனி. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணி அதை இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. அது கொஞ்ச நாள்லேயே பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கொடுக்குது. ரெண்டு பேரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த கம்பெனியில் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா 1000கணக்கான ஆளுங்க வேலைக்கு சேர்றாங்க. இந்த கம்பெனிக்கும் அவருக்குமே நல்ல சக்ஸஸ் கிடைக்குது. இந்த மாதிரி டைமில் சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க, நீங்கள் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது சீனியராக இருக்கிறவங்கள உட்கார வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இவரும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. வேற ஒரு கம்பெனியோட சிஇஓ கூப்பிட்டு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் சரின்னு சொல்லி இந்த ஹெட் போஸ்டிங்கில் ஸ்டீவ் ஜாப் இருந்ததுக்கு பதிலாக வேற ஒருத்தர் உட்கார்றாரு. இந்த டைமில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகுது. அதனால் நிறைய மணி லாஸ் ஆகுது. இந்த லாஸ்னால் சுற்றி இருந்த ஒர்க்கர்ஸும் இவரால் நியமிக்கப்பட்ட அந்த ஹெட்டும் இவர் ரொம்பவே திட்டுறாங்க. உனக்கு அறிவில்லையா ஏன் இப்படி பண்ண, இனிமேல் இந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனையாகி இவரை வெளியே அனுப்புகிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வேற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி பல முன்னணி கம்பெனி கூட டைப் வச்சு அவரோட ஒர்க்கை ஒரு சைடில் போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் ஸ்டீவ் ஜாப் மனசில் இருந்த ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ஆசையாக உருவாக்கின ஒரு கம்பெனி இப்போ நம்ம கையில் இல்லை, அதை நம்ம விட்டு போனாலும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த லவ்வும் பேஷனும் நம்மளை விட்டு போகாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தார்.
எப்போ அவர் அந்த ஆப்பிள் கம்பெனியை விட்டு வெளியே வந்தாரோ அன்னிலேருந்து ஆப்பிள் கம்பெனிக்கு ஃபுல்லாகவே லாஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அந்த இருக்கிற ஒர்க்கர்ஸும் அந்த ஹெட்டும் திருப்பி இவர் கூப்பிட்டு கம்பெனியில் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் திருப்பி வந்தால் தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தான் மற்றவங்க அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் அவரோட கம்பெனியை அவர் பார்த்துக்கிற மாதிரி வராது இல்லையா, அதனால் இவர் திருப்பி வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷமே ஆல்ரெடி இந்த கம்பெனியில் எந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. புதுசாக இவர் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் தான் ஐஃபோன், ஐபேட், மேக் இது எல்லாமே. அடுத்தடுத்து இவர் ரிலீஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே தொடர்ச்சியாக ஹிட் கொடுக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட சின்ன வயசுலேயே எவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸை பார்த்தாரோ அதே மாதிரி சீக்கிரமாகவே ஃபெயிலியரையும் பார்த்துட்டாரு. இந்த ஃபெயிலியர் அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துச்சு. ஸ்டீவ் ஜாபோட சக்ஸஸ்க்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது, ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிக்கும் போது இதுதான் என்னோட லைஃபோட கடைசி நாள் அப்படின்னு நினைப்பேன், அதனால் ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப பெட்டராக ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி என் வேலை மேலே இருக்கிற பேஷனையும் லவ்வையும் நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நம்பிக்கையே எப்பவும் இழக்கவும் மாட்டேன், அதனால அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த சக்சஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. ஸ்டீவ் ஜாப்ஸோட லைஃப் லெசன்லேருந்து இளைய சமுதாயம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்விங்கிறது வெற்றிக்கான ஒரு ஆப்போசிட் வேர்ட் மட்டும் கிடையாது, அது வெற்றி பாதையில் இருக்கிற ஒரு வழியும் கூட. அதனால் எப்பவும் நம்பிக்கை இழக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, உங்கள் பேஷனையும் ட்ரீமையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பல பேரோட லைஃப் ஸ்டோரிஸ் நமக்கு எப்பவுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இந்த யூத் டே அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுதான் பவர் ஆஃப் யூத். யூத்தோட பவர் என்ன அப்படிங்கிறத பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன வேர்டில் சொல்லிடுறேன், ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். இந்த போராட்டத்தில் நிறைய இளைஞர்கள் தான் பங்கேற்றாங்க, இதுக்கான வெற்றி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் யூத் பீப்புள்ஸ் நினச்சாங்கன்னா எதுவும் சாத்தியம். உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு தோல்வியும் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நடக்கிற வெற்றியும் வளர்ச்சியும் உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாது, அது நம்மளோட நாட்டோட வளர்ச்சியும் சார்ந்தது. ஸோ நாளைய சமுதாயமே துவண்டிருக்காதே, முயற்சி செய், வெற்றி ஒன்றை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸையும் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பாய்.